ஜடேஜா அடி தூள் கிளப்புறாரே, எல்லா பாலும் பறக்குது. நீ ஒண்ணு பாக்கண்டா, நான் தான் டிவியை போட்டேன். விட முடியாது பாட்டி, டிவியை மறைக்காத டி தள்ளி போட்டி. அங்க பூமாரி, இப்ப எதுக்கு சேனல் மாத்தினா நீ? எனக்கு டிவி, நான் மாத்தேன், வந்து கேட்டா. ஓ இது பூமாரி, கொஞ்ச நேரம் உன்னால சும்மா இருக்க முடியாதா டி? ஆ உன்ன கைய கால நீட்டிக்கணும். அம்மா எங்க அடிக்க பாத்தீங்களா அம்மாவா? வந்து எத்தனை நாள்டி சொல்லுது, பச இல்லாத இடத்துல பட்டுட்டேன்னா? நான் அடிக்கவே இல்ல அம்மா, அவன் தான் என்ன அடிச்சா. அம்மா பூமாரி போய் சொல்லாம, நான் அவள அடிக்கவே இல்ல. உங்களுக்கு எப்பமா அவன் மேல தான் பாசம், என் மேல பாசமே கிடையாது. உன்ன தவுட்டுக்கு தான் வாங்கி வளக்கோம், அதான் எங்களுக்கு ஒண்ணு பிடிக்காது. போட்டி எங்க பூமாரி? கொஞ்சம் நீ எடுத்துட்டு ஆளும் மண்டையும் பாரு, இவளுக்கு இப்ப ரிமோட் கொடுக்கறதுதான் என் முத வேலை. வந்துட்டா தர முடியாது. அது நல்ல வாய், இது நார வாய். இவனே ஏதாவது பண்ணிடுமே. கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் நிம்மதியா இருக்க விடாவளா? எப்ப பாரு ஒரே சண்டை. அம்மா என்ன தவுட்டுக்காம வாங்குனா? இல்ல மக்களே, சும்மா சொன்னேன்னா. போட்டு வா, வந்து பாடு. அம்மா அவ எப்ப பார்த்தாலும் டிவி பார்த்துக்கிட்டே இருக்கா, என்ன கொஞ்ச நேரம் கூட பார்க்க விட மாட்டேங்க. போட்டு மக்களே போட்டு. நான் இப்ப அவன்கிட்ட இருந்து ரிமோட் வாங்கிட்டாரு. என்ன லே சோவாரி, வேலைக்கு போனா முன்னுக்கு வரணும்னு ஒரு எண்ணம் இல்லையால உனக்கு? ஒன்னெல்லாம் படிக்க வச்சதுக்கு நாலு எறும்பு மாட்டை வச்சு மேய்க்க வச்சிருக்கலாம். நான் இப்ப என்ன பண்ணணும்? நீ ஒன்னும் புடுங்கண்டா, முதல்ல டிவி ஆஃப் பண்ணி போட்டுட்டு வேலைக்கு போற வழிய பாரு. மூஞ்சி ஆம்ல திருப்பி வச்சிருக்கா, அடிச்சோம்னா மூஞ்சி திரும்பிடும். எழுந்து வேலைக்கு போயாம்ல. உன்ன அப்புறம் கவனிச்சுக்கிறேன். கவனிப்பா கவனிப்பா. என்ன கவனிப்பான்னு நானும் பாக்கேன். அரை மணிக்கு ஒரு டிவி பார்த்துட்டு வந்துடணும். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து சின்ன வயசு ஞாபகம் வந்திருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெண்டு எரும மாட்டை பெற்றிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.